ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட்ரிவியூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பகத் பாசில் நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கிற மலையாள மூவியான தூமம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பவன்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் பகத் பாசில், அபர்ணா பாலமுரளி, ரோஷன் மேத்யூ, வினீத் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, பகத் பாசிலும் அபர்ணா பாலமுரளியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. பகத் பாசிலும் அவரோட மனைவி அபர்ணாவும் காரில் போயிட்டு இருக்கும்போது பகத் பாசில் திடீர்னு மயக்கமாகிருந்தாரு. இதுக்கப்புறம் பகத் பாசில் கண்முழிச்சு பார்க்கும்போது அவரோட மனைவி உடம்புல பாம் இருக்கு. இதை யார் வச்சாங்க, எதுக்கு வச்சாங்கன்னு கண்டுபிடிச்சி தன்னோட மனைவியை காப்பாத்துறதுக்காக பகத் பாசில் என்னெல்லாம் பண்ணுறாரு, கடைசியாக இந்த பாம் வச்சவங்களை கண்டுபிடிச்சி அவரோட மனைவியை காப்பாத்தினாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. படத்தோட ப்ளஸ் பகத் பாசிலோட நடிப்பு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கு. இந்த படத்தில் நடித்த அபர்ணா, ரோஷன் மேத்யூ மற்றும் வினீத் எல்லாருமே கொடுத்த கதாபாத்திரத்தை சரியாக பண்ணியிருக்காங்க. படத்தில் சொன்ன மெசேஜ் எல்லாமே தரமாக இருக்குது. ஒரு சிகரெட் கம்பெனி அவங்களோட ப்ராடக்ட்டை விற்கிறதுக்காக என்னென்ன வியாபார யுக்திகளை பண்ணுவாங்கங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக காட்டியிருந்தாங்க. அது செம சூப்பராக இருக்குது. சினிமோட்டோகிராஃபி கலர்ஃபுல்லாக இருக்குது. பிஜிஎம் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான், பட் அதை ரைட்டிங்கில் சரியாக பண்ணலை. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஸ்லோவாகவும் லேகிங்காகவும் இருக்குது. படத்தில் உள்ள ட்விஸ்ட் நாம் முன்னாடியே கணிக்கிற மாதிரி இருக்குது. கிளைமேக்ஸ் சரியில்லை. படத்தோட டியூரேஷன் ரொம்ப லென்த்தாக இருக்குது. டியூரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால், ஒரு ஆவரேஜான ட்ராமா த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.